அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டாபிக் ஒரு உண்மை சம்பவம். இது எங்கு நடந்தது? குஜராத் மாநிலத்தில். அதை பற்றி செய்தித்தாளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு கேப்டன் ஏடி மேனக் பற்றி சொல்லவிருக்கிறேன். வறுமையின் காரணமாக இவர் புல்வெட்டி பிழைப்பு நடத்தி வந்தார். சிறுவயதில் ஆகாயத்தில் விமானத்தை பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவாராம். அதில் பயணம் செய்ய ஆசை, ஆனால் தன்னால் முடியாது என எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் இவர் விமானிகளுக்கு ஒரு பயிற்சி நிலையம் அமைத்து சுமார் 30 ஆண்டுகளாக உழைத்து நிறைய விமானிகளை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். அவர் கூறுவதாவது, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தைரியம், உழைப்பு, விடாமுயற்சி இருந்தால் எதையும் இந்த உலகில் சாதித்து விடலாம் என உறுதியாக சொல்கிறார். இவர் குஜராத் மாநிலத்தில் சூரத் என்ற இடத்தைச் சேர்ந்தவர். இளம் வயதில் வறுமையின் காரணமாக, மறுபடியும் சொல்கிறேன், புல்லை வெட்டி பிழைப்பை நடத்தி வந்தார். இதனால் இவருக்கு நாலனா, அதாவது 25 பைசா கிடைக்குமா. அந்த புல்கட்டை மாட்டு வியாபாரிக்கு விட்டு விடுவார். இதை தவிர தன் அப்பாவிற்கு உதவி செய்ய கட்டுமான தொழிலாளியும் வேலை பார்த்தார். இது இல்லாமல் லேத் இயந்திரத்திலும் கடுமையாக உழைத்து வந்தார். மேலும் பம்பாய் சென்று அங்கு வளையல் உற்பத்தி செய்யும் மெஷினிலும் இவர் வேலை பார்த்தார். இவருக்கு தற்போது 61 வயது ஆகிறது. ஏவியேஷன் பள்ளி ஒன்றை 35 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். அதில் பல விமானிகளையும் விமான பணிப்பெண்களையும் உருவாக்கிய பெருமை மேனக் அவர்களை சாரும். இந்த நிறுவனம் 1987 உருவானது. 5000 பேர்களுக்கு மேல் பயிற்சி செய்து சாதனை செய்துள்ளார். இவரை பாராட்டத்தான் வேண்டும். உழைப்பால் உயர்ந்த மனிதன் அல்லவா? மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவரது மகன்கள் அனைவரும் விமானிகளே. இவரது மருமகள் மற்றொரு ஏர்லைன் நிறுவனத்தில் க்ரூ மெம்பராக பணிபுரிகின்றார். மற்றொரு மருமகள் ஃப்ளைட் டிஸ்பேச்சர் ஆக வேலை செய்கிறார். இவருக்கு இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? சிறு வயதில் லின்பர்க் என்ற ஒரு விமானியை பார்த்து கனவு கண்டு அவரை போல விமானி ஆனார். அவர் எழுதிய லின்பர்க் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் பெயர் 33 1/2 hours. அதை படித்து வியந்தார். அவர் சாதனையை என்ன சாதனை செய்தார் என்றால், யுஎஸிலிருந்து பாரிஸுக்கு நான்ஸ்டாப் ஃப்ளைட், அதாவது 1927 வானில் பறந்து சாதனை செய்தார். இவர் நம்பர் ஒன் மேனக்கே பற்றி பேசுவோம். இவர் பம்பாயில் சித்தார்த் கல்லூரியில் படித்தார். இவர் பிளாட்ஃபாரத்தில் விற்கும் பழைய புத்தகங்களை வாங்கி தன் அறிவை வளர்த்து கொண்டார். மேலும் அமெரிக்கன் சென்டர் லைப்ரரிக்கு சென்று புத்தகம் வாங்கி படித்தாராம். அது அல்லாமல் துப்பாக்கி சுடும் போட்டியில் NCCயில் தங்கப்பதக்கம் பெற்றார். விமான பயிற்சி பெற அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் தேவைப்பட்டது. அதற்காக மிகவும் அவதிக்குள்ளானார். இவரது கஷ்டத்தை பார்த்து கே மித்தாய்வாலா என்ற ஒரு பிஸ்னஸ்மேன் என்று வைத்துக்கொள்ளேன், அவர் இவரை பார்த்து பணத்தை கொடுத்து இவரை ஃப்ளையிங் கிளப் வதோதராவில் சேர்த்தார். அவரை பாராட்டத்தான் வேண்டும். இவரது முதல் பயணம் 1984 ஆரம்பமானது. இவரது முதல் அனுபவம் விமானத்தில் மிகவும் மகிழ்ச்சி தந்தது என அவர் ஒரு பேட்டியில் கூறுகிறார். பிறகு இவருக்கு பிபிஎல் என்றால் என்ன, பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இவருக்கு சிபிஎல் இருந்தால்தான் கமர்ஷியல், சிபிஎல் என்றால் கமர்ஷியல் பிரைவேட் லைசன்ஸ் தேவைப்பட்டது. இதனால் இவர் பலரை நாடி உதவி கேட்டார். ஜேஆர்டி டாட்டா, ராஜீவ்காந்தி உள்பட எல்லோரும் அவருக்கு கைவிரித்தனர். இருப்பினும் அவரை, நீங்கள் ஆல்ரெடி அவருக்கு எல்ஐசியில் வேலை இருப்பதால் நீங்கள் அங்கேயே போய் வேலை செய்யுங்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். பிறகு அப்போது இருந்த குஜராத் முதல்வர் அமர் சிங் சௌத்ரி கடன் வங்கியிலிருந்து பெற அவர் இவருக்கு உதவி செய்தார். அதாவது யூஎஸ்டி 16,000 USD. இவர் அமெரிக்காவில் தான் சென்று விமான பயிற்சி பெற்றார். சமுதாயத்திற்கு அங்கிருந்து வந்து தாய்நாட்டிற்கு வந்து திரும்பியவுடன் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த ஐடியா வந்தபோது தான் அவர் அந்த ஒரு வதோதராவில் அந்த பயிற்சி கூடம் ஒன்றை ஆரம்பித்தார், விமானிகள் பயிற்சி கூடம். அது அல்லாமல் இவர் மற்றொரு சாதனையும் செய்தார். 200 மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க அவர் வழிவகை செய்தார். இளமையில் இவர் ஏழையாக இருந்தாலும் உழைப்பால் உயர்ந்த இந்த கேப்டன் ஏடி மேனக்கை நாம் பாராட்ட வேண்டும். வாழ்க அவருடைய புகழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ.